டிஎம்பி பேங்க்லேருந்து இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில் தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 நவம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக டிஎம்பி பேங்க்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கேடரில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 3 நவம்பர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஆஃபீஸர்ஸ் லெவலுக்கு போஸ்டிங் சொல்கிறீங்களே ப்ரோ, அப்போ இதுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க, அதுதான் கிடையாது. அதை நான் உங்களுக்கு அஃபீஷியலாகவே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி, இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட்டே பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ மூலமாக கூட வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மோட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறம் எந்த டேட்டு எந்த டைமில் இந்த இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இமெயில் ஐடியாக பார்த்து நீங்கள் கொடுத்துருங்க அங்கே அப்டேட் பண்ணும்போது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ எந்த டேட்டு எந்த மோடில் இன்டர்வியூ நடக்குன்றதை வந்து அவங்க தெளிவாக வந்து அந்த இமெயிலில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, யாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வந்து இப்போ உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகிரிலே நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஃப் மேனேஜர் கேட்டகிரி, இதுக்கு பி பிடெக்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இல்லைனா எம்சிஏ வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், பட் இதுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஃப் மேனேஜர்லே scale 4 கேட்டகிரி, இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்லேயும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த ஜாபோட ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கேட்டகிரி, இதுக்கு பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், இதுக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரோல்ஸுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் கேட்டகிரி மேனேஜர் கேடர்லையும் இருக்கும், மாஸ்டர் டிகிரி இல்லைனா பிஹெச்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டேட்டா சயின்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், 25லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன் கேட்டகிரி, ஸோ இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா பிஹெச்டியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், இதுக்கு பிபிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அந்த மாதிரி படிச்சிருக்கணும், சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அவங்க சொல்லியிருக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள், தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எந்த இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. பிகாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, வெறும் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் வந்து ரெக்ரூட்டே பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.